இன்னைக்கு வந்துட்டு தேர்ஸ்டே ரொட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேர்ஸ்டே அப்படின்னாலே கிளீனிங் ரொட்டீன் தான். ஸோ நம்ம சேனலில் கிளீனிங் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் கிளீனிங், அதாவது ஹவுஸ் ஃபுல்லாக டீப் கிளீனிங் தான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப டீப் கிளீனிங் எல்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தெம்பு இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். ஸோ கிச்சன் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளம்சியாக இருக்குது, இதா பூரா கச்ச கச்ச கச்சன்னு இருக்குது. ஸோ காலையில் வாங்கின பால் இப்போ தான் காய்ச்சறேன். ஸோ அம்மா இருக்கிறாங்க, நான் வேலை செஞ்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டேன். ஸோ காலையிலேயே குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பால் காஞ்சிருச்சு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேசரி கொஞ்சம் காலையில் செஞ்சது கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இது இனி இதெல்லாம் கழுவ போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம். ஒட்டடையெல்லாம் அடிச்சு விட்டு ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ ஹாலில் கொஞ்சம் ஆர்கனைசிங் வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம கிச்சனை விட்டு வெளியே போயிடலாம். அப்போ தான் மற்ற வேலையெல்லாம் நடக்கும். எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தா தான் அந்த வீடியோ எடுக்க முடியும். ஸோ அந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் மற்ற ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டே டைமில் பண்ணோம் அப்படின்னா தான் லைட்டிங்கும் கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் ஆக ஆக பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிடும். அதனால் சீக்கிரம் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரெடி ஆகணும். ஸோ சீக்கிரமாக ஆல்ரெடி நான் நிறைய நம்ம சேனல் எல்லாம் கிச்சன் க்ளீனிங் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் ஓவராலாக நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு வீடியோவாக நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங், அதாவது தேர்ஸ்டே ஈவினிங் தான் அம்மா பஸ் ஏறினாங்க. ஸோ அம்மா இருக்கும்போது தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, அவ்வளோதான். ஸோ அம்மா கூட இருக்காங்க அப்படின்னா அம்மா வந்துட்டு குக்கிங் வேலையெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. பட் க்ளீனிங் பொறுத்த அளவுக்கு நான் பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால க்ளீனிங் செக்ஷனுக்கு அம்மா வர விட மாட்டேன். ஸோ வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது நான் தான், அந்த வேலையும் நான் எடுத்துப்பேன். ஸோ அம்மா குக் பண்ணுறது மட்டும் அம்மா பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளே டெய்லியும் சமைச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கே போர் அடிக்கும். ஸோ அம்மா வந்து சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி அம்மாவை குக்கிங்கில் விட்டுருவேன். அதே மாதிரி காலையில் மட்டும்தான் அம்மா சமையல் பண்ணுவாங்க, நைட்டு வந்து என்ன செய்ய சொல்லிடுவாங்க. ஸோ அம்மாவுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்ல, அம்மாவே சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் நான் செஞ்சு கொடுப்பேன், காலையில் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி தான் மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஸோ எல்லா ரூமும் கசகசன்னு இருந்தால் கூட எப்படியும் நம்ம மெதுவாக செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கிச்சன் மட்டும் க்ளீன் இல்லாமல் கசகசன்னு இருந்தது அப்படின்னா நம்மளால் மற்ற வேலை செய்யவே முடியாது. சுற்றி சுற்றி கிச்சனுக்குள்ளேயே தான் நான் நடந்துகிட்ருப்பேன். கிச்சன் க்ளீன் ஆகிற வரைக்கும் நான் கிச்சனுக்குள்ளேயே தான் நடந்துகிட்ருப்பேன். அது என்னமோ எனக்கு அதே பழக்கமாயிடுச்சு. அம்மா கூட சொல்லுவாங்க, கிடந்தால் கிடந்துட்டு போட்டு விடு, நம்ம தானே இருக்கோம், மெதுவாக பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னா நான் ரெஸ்ட் எடுக்கணும், அம்மா இருக்கும்போது நான் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அம்மா நினைப்பாங்க. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, சரி நம்ம இருக்கையிலையும் அம்மா வேலை செய்யக்கூடாது, நம்ம எல்லா வேலையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அம்மா இப்படியே மாற்றி மாற்றி நினைக்க வேண்டியது தான். ஸோ ஸ்ரீஜேஷ் குட்டிக்கு வந்துட்டு ஆரஞ்சு தொளிச்சு கொடுத்தேன். ஸ்ரீஜேஷ் எப்போவுமே அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிடும்போதோ எனக்கு வந்து ஊட்டி விடாமல் அவன் சாப்பிடவே மாட்டான். அது ஏதோ பழக்கம் ஆயிடுச்சு அவனுக்கு. ஸோ யாருக்குமே ஊட்ட மாட்டான், எனக்கு மட்டும்தான் ஊட்டி விடுவான். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, அவன் உன்னை நல்லா கரெக்ட் பண்ணி பழகிட்டாண்டி, அவன் தப்பு பண்ணுனா நீ திட்டவே மாட்டேங்கிற, அவன் உன்னை நல்லா கரெக்ட் பண்ணிட்டா அப்படியேது அம்மாவும் சொல்லுவாங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் அந்த ஆனியன் பேஸ்கட்டையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வெங்காயம் ஒருவேளை சருகுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பூண்டெல்லாம் கூட நிறைய வாங்கி வச்சுருவேன், ஒன்று ஒன்றா பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு கிடக்கும். அதே மாதிரி சருகு சேராமல் பார்த்துக்கோங்க, சருகு சேர்ந்தது அப்படின்னா கெட்டு போகும் அதனால தான். ஸோ ஆல்மோஸ்ட் கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. வீட்டு கூட்டி விட்டுட்டேன் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இனி அடுத்தது பெட்ரூம் க்ளீன் பண்ண போகணும். ஸோ பெட்ரூம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபேனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் அதோட டஸ்ட் எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும்.
எனக்கு வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. வீடு எப்போ க்ளீன் பண்ணாலுமே நான் கர்ச்சீஃப் வந்து மூக்குக்கு கட்டிக்குவேன். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் மூக்கில் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்னென்னா, பாதி க்ளீன் பண்ணும்போதே அது மாஸ்க் போடாமல் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் ஞாபகம் வந்தது, அப்புறம் போய் போட்டு வந்தேன். கண்டிப்பாக எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் பெயின் ஏதாவது நாளைக்கு பிரச்சனை ஆக போகுது பாருங்களேன். அந்த மாஸ்க் போட்டால் மூச்சு விடுறதுக்கு வர கஷ்டமாக இருக்குது. அது போட்டும் வேலை செய்ய முடிய மாட்டேங்குது, போடாமையும் வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஸோ இந்த வேலையெல்லாம் செய்யும்போது தான் மாஸ்க் போடாமல் பண்ணேன். விண்டோவில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நேராக என் மூக்கில் தான் ஏறிச்சு. அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்து நான் போய் மாஸ்க் போட்டு வந்தேன். ஸோ மேலே ஃபேனில் இருக்க டஸ்ட்டெல்லாம் தட்டும்போது பழைய துணியை பெட் ஸ்ப்ரெட் மேலே விரிச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணினேன், பட் அதை கவர் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஃபேன் க்ளீன் பண்ணும்போது பெட் ஸ்ப்ரெட் மேலே ஒரு பழைய கிளாத் விரிச்சுக்கோங்க. வீடு கூட்டி விட்டுட்டேன், இப்போ ஃபுல்லாக தொடச்சி விட்டுறலாம். நான் எப்படி பண்ணுவேன்னா, எந்த ரூம் ஒட்டடை அடித்து கூட்டி க்ளீன் பண்ணிட்டனோ அந்த வீட்டை அந்த ரூமை கையோடு தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் வெளியே. ஸோ ஒவ்வொரு ரூமை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு வேலை கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ குட்டீஸ் இருக்கிறதுனால நான் இப்படி தான் பண்ணுறேன். பெட்ரூமை வந்துட்டு கூட்டி ஃபுல்லாக டோட்டலாக தொடச்சிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா பசங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள ரூம்குள்ளே விட்டுடலாம். அதுக்கப்புறம் வெளியே இருக்க ரூமை வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெளியே இருக்க குப்பையை மிதிச்சுட்டு ரூம்குள்ளே வருவாங்க, ரூமில் இருக்க குப்பையை மிதிச்சுட்டு வெளியே போவாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு ரூமாக கூட்டி கூட்டி தொடச்சிட்டு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்புறம் டோட்டலாக ஒட்டு மொத்தமாக ஒரே தடவை தொடச்சிட்டு வெளியே வந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக ஹாலில் இருக்க ஷெல்ஃப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஷெல்ஃப்ஸில் எல்லாம் நான் அதிகமாக திங்ஸ் எதுவும் வைக்கலை அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெருசாக டஸ்ட் இருக்காது. ஸோ அப்படியே இருந்தது அப்படின்னாலே நான் வீடு கூட்டும்போது சும்மா சீமார்லேயே ஒரு லேசாக ஒரு தட்டு தட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். அதனால் வந்துட்டு அதிகமாக குப்பை எதுவும் சேரலை. அதனால தான் இவ்வளோ நாள் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வாலில் இருக்க அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாத்தையும் கலட்ட போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தா சத்ரீஷோட பர்த்டேக்கு ஒட்டினது. இப்போ அடுத்த பர்த்டேவே வந்துருச்சு. ஸோ அவ்வளோ நாள் விட்டுட்டேன். ஸோ அழகாக இருந்தது அப்படிங்கிறதுனால தான் நான் விட்டேன். ஸோ மேலே இருக்க கலர் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் கலட்டிடலாம். கலட்டிட்டு ஃபோட்டோ லேமினேஷன்லாம் கொஞ்சம் ஹேங் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆணி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. ஸ்டிக்கி ஹூக் வச்சாலும் அது ஸ்ட்ராங்காக நிற்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா லேமினேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ரேம், வந்து அது ஸ்டிக்கி ஹூக்கில் வந்துட்டு நிற்குமா, ஒரு வேளை விழுந்துச்சுன்னா ஃபோட்டோ ஃப்ரேமும் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் எதுவுமே ஹேங் பண்ணாமல் அப்படியே பிளாங்காக இருக்குது சிவரே. அது வைக்கணும், வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி மாட்ட முடியும். ஸோ ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ கூட நான் மாஸ்க் போட மறந்துட்டேன். ஸோ அப்பப்போ மறந்துடுறது தான். ஸோ போடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, மறந்துடுறது, அவ்வளோதான். ஸோ பெட்ரூம் க்ளீன் பண்ணி முடித்ததையும் நான் போய் ஸ்ரீக்குட்டியை தூங்க வைக்க உள்ளே போனேன் இல்லைங்களா, அப்போ தான் கலட்டி வச்சுட்டு போனேன். திரும்ப வரும்போது மாஸ்க் போட மறந்துட்டேன். ஸோ நம்ம க்ளீனிங் வீடியோவில் ஒரு பழைய வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் வந்துட்டு ஷெல்ஃப்ஸுக்கெல்லாம் ஒரு ஸ்ப்ரே ரெடி பண்ணி போடுவேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கார்னரு ஒரு சூடம் வச்சு விட்டுறது. ஸோ பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு சூடம் வச்சு விட்டுறேன். ஸோ அதனால் என்னென்னா பூச்சியெல்லாம் வந்து தங்காமல் இருக்குது. இந்த எட்டுக்கால் பூச்சியெல்லாம் வரும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வராமல் இருக்குது அந்த ஸ்மெல்லுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஹாலில் இருக்க ஃபேனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோவா ஒன்றும் பெருசாக தூசு இருக்காது, ஏன்னா அப்பப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒன்று. அப்புறம் என்னென்னா, வீடு வந்து நல்லா வென்டிலேஷனாக காத்தோட்டமாக இருக்கிறதுனால வந்துட்டு வீட்டில் அதிகமாக தூசு தங்கலை. ஸோ அது ஒன்று. ரெண்டு, வென்டிலேஷன் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கு. வீட்டில் அவ்வளோவா தூசு எதுவுமே இல்லை, ஒட்டடை எதுவுமே இருக்காது. அதனாலேயே என்னவோ எனக்கு க்ளீன் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஒட்டடையெல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ வீடெல்லாமே ஃபுல்லாக ஒரு தடவை தண்ணி வச்சு தொடச்சதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு தடவை லைசால் சேர்த்துட்டு கிச்சன் பெட்ரூம் ஃபுல்லாக டோட்டலாக ஓவராலாக ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் இருக்கும் எப்போவுமே.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆச்சு. க்ளீனிங் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்டதுனால தான் இன்றைக்கி வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணதை கவர் பண்ணினேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே நான் வேலை செஞ்சேன். அப்படின்னா எனக்கு டயர்ட் இல்லை. ஸோ டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.